தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்தோடு சாமி, உன் நிலைமையில நான் தான் கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்னே? மண்ணாங்கட்டி. என்ன பேரத்தான கேட்டேன், கஷ்டத்துக்கு நடுவில் பையனை வச்சு காப்பாத்திருக்கே, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐயா, எனக்கு கஷ்டம் ஒண்ணே இல்ல. மேல ஆகாசம், கீழே பூமி, கஷ்டம் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோமா, அவன போட்டு எடுத்து கையில குத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்துச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேலதான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தப்பு என் மேலதான். அட, தப்பு என் மேல சொல்றல்ல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கி போட்டான் வச்சுக்க, இந்த அழுரசி கட்டாயிடும். இல்லன்னா என்ன சொல்றீங்க நீங்க? ரெண்டு வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அத நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தின் சாப்பிடலாம். வா வா வாசமே. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ஒருவேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். இந்த பிளேட்ல கூட வாழைக்காய் துண்டு மீன் மாதிரி இருந்து பத்தி நீ சாப்பிட மாட்டே, அவள் தானே விட. சரி, நீ வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு, வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவது என்ன? தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு, வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவது என்ன? வாழை பொழுது கண்ணீரோடு முடிய, அதிகாலை பொழுது சந்தோஷமா விடிய, எங்கிருந்தோ கூடு வந்த பறவை, இங்கே சொந்தம் வர விரிச்சதடி சிறக, இத கண்டு மனம் பொறுக்குதில்லே, அப்படி நொந்த மனம் வெறுக்குதில்லே. செப்படி வித்தைய நித்தமும் நித்தமும் பார்த்ததிலே, அடையிப்படி வித்தைய எப்பவும் நாங்க பார்த்ததில்லே. பரணியா, நான்
பாத்தே அம்மா. ஒரு நிமிஷம். பகவான பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா அதுல செத்துட்டாங்களா? அக்கா அக்கா இங்க இங்க இல்லையா? அப்போ தன்சங்கல் கூட தான் இருப்பாங்க. தன்சங்கல் தான் அக்காக்கு வேலை போட்டு கொடுத்தாரு, துட்டு கூட கொடுத்தாரு. அப்போ நம்ம டைகர் ரோட்ல ஓடிச்சா அது தொட்டினே போன. ஹலோ வீட்டுக்கு வந்து மறைச்சிட்டு போனியாமே. சைத் சொன்னான் ஜெயிலுக்கு போன நீ என்ன பெரிய பிஸ்தாவா? இல்ல நான் தகராறுக்கு வரல, நான் ஊர் போறேன். போதும், என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டியா எனக்கு தெரியும். ஓ அதெல்லாம் கூட தெரியுமா? இன்ஃபர்மேஷனோட தான் வந்துக்கிறான். இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா. நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான். போலீஸா? யாருட? எஸ்பியா? கமிஷனரா? எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற 1000 கனெக்ஷன் என்ன தூக்கிடா. சத்த யாருக்கு நஷ்டம் இல்லை, பூமிக்கு பாரம் குறையும். தனுஷ் என் மக எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, நான் வேற எதுவுமே கேட்கல. தனுஷ் தயவு செய்து சொல்லிடு, இல்லன்னா போட. இல்லன்னா குடுங்கயா. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியணும். உன் பொண்ணு கல்கத்தாவில் வேலைக்கு விட்டுருக்காரு. வெங்கடாசலம், கல்கத்தா, சோனா காட்சி. சோனா காட்சி தெரியுமா? தெரியாதா? ஆ
சீக்கிரம் சீக்கிரம். Ah!